இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க, பிரேக்கிங் நியூஸ். அதாவது இப்போ டிவியில் பார்த்தோம்னாக்க திடீர்னு ஓடிக்கிட்டு இருக்கேன் பிரேக்கிங் நியூஸ்னு சொல்லி, இடையில வந்து ஒரு இது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் சைடோ இல்லை ரைட்லேருந்து லெஃப்ட் சைடோ போய்கிட்டு இருக்கான். இந்த மெசேஜ் வந்து அவங்க என்ன நியூஸ் போடுறாங்களோ அது ஓடிக்கிட்டு இருக்கான். அதான் நம்ம இதில் இப்போ இந்த சோனி விகாஸ் ப்ரோவில் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டில் வந்து ஒரு வீடியோவை ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட்டு மீடியா வந்துடும். நான் வந்து எஃப் டிரைவில் நேச்சர் வீடியோ இது வச்சுருக்கேன். சரி, இது கூட பெருசாக பரவாயில்ல, ஏதோ ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். சரி, இப்போ இது அப்படியே நான் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி டைம் லைனில் கொண்டாந்து விட்டுறேன். இப்போ இதை டைம் லைன் இப்போ இந்த வீடியோ வருது, இந்த இந்த டெக்ஸ்ட் வரும். அதோட இது வரலாம் கரெக்டாக வச்சு நம்ம கேட்கலாம். இது தேவையில்லை, இந்த சைடு இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிறது தேவையில்லை, அதை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை வந்து எப்படி முன்னாடி கொண்டு வந்துடுங்க. சரி, இப்போ வந்து இந்த இதில் வந்து மீடியா ஜெனரேட்டர் ஜெனரேட்டர்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து சாலிட் கலர் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கரு பிளாக் கலரை கொண்டாந்து கீழே வச்சுக்கிறேன். இந்த தட்டு வச்சுருங்க. இது வந்து சாலிட் கலர்னு வருது ரைட்டு. இது வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க ரைட். இதை கொஞ்சம் இழுத்துக்கலாம். சரி, இப்போ எப்படி இருக்குது? இப்போ அடுத்தது இந்த பாருங்க, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஈவெண்ட்டு குரூப்பு ஐக்கான, அதை கிளிக் பண்ணாக்க இப்படி வரும். இது அந்த ஸ்குரில் பாரை சென்டர் பார் மிடில் மவுஸில் மிடில் பாரை வச்சு அதை இது பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே கொஞ்சம் மேல் நோக்கி தள்ளுங்க. ஆ, சார், இவ்வளோ இருக்கட்டும் போதும். ஆ, இவ்வளோ இருக்கட்டும் போதும். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து இங்கே இந்த ஐக்கான் இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள், இது வந்து அதாவது ட்ராக் மோஷன்னு இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் இது மாதிரி வந்துடும். இதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மேலே தூக்கிக்கோங்க. ஆ, வச்சு இதை கொஞ்சம் இழுத்து எப்படி வச்சுக்கோங்க. அதான் கொஞ்சம் இறங்கிடுச்சு, கொஞ்சம் மேலே வச்சுக்கணும். ஆ, எப்படி வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இது கொஞ்சம் இதாக இருக்குது, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பல திருப்பி இதுக்கே வாங்க. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா, ஓரம் சரியாக இருக்கா? ஆ, ரைட்டு, சரியாக இருக்கு. இப்போ இதே மாதிரி அடுத்த இன்னொரு கலர் ஒன்றும், இப்போ ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். இதை கொண்டாந்து இந்த இடத்துல இப்படி விட்டிங்கனாக்க அது அடுத்த வீடியோ ட்ராக் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கேன். அப்படி இல்லைனாக்க ஷிஃப்ட் கண்ட்ரோல் கியூ இதை கொடுத்தீங்க, ஷார்ட்கட்டு இதை கொடுத்தாங்களா அது இன்னொரு வீடியோ ட்ராக் வந்துடும். இப்போ அதில் இழுத்து நான் இப்படி வச்சுக்கிறேன். இதை சாலிட் கலரு அப்படியே இருக்கட்டும். இதை இழுத்து அப்படியே விட்டுருங்க. அதே மாதிரி தான், போன தடவை மாதிரியே தான். இதையும் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க. பக்கத்தில் கொண்டு வந்துட்டு
இது அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த பக்கத்து இந்த மோஷன் ட்ராக் இதை கிளிக் பண்ணி இதை வச்சு இதை கொஞ்சம் அப்படி மேலே தூக்கி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டோம். அதே மாதிரி இதில் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி இது வந்து சைஸ் பார்க்க, அந்த ஓரத்தில் கொஞ்சம் கேப் இருக்குது, அதை வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படியோ இருக்கட்டும், இந்த சைஸு தான் மாற்ற முடியல, பார்ப்போம். ரைட், இப்போ இதை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கலாம். அப்படி இருக்கட்டும். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ டெக்ஸ்ட்டு, அதாவதுங்க இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுன்னு இருக்கு பாருங்க, இந்த அதை கிளிக் பண்ணிங்கனாங்க இந்த டெக்ஸ்ட்டு இதை நிறையா வரும். அதே மாதிரி இன்னொரு ரெண்டு வீடியோ ட்ராக்கு அப்படி வச்சுக்கிறேன். ரைட், முதல்ல ஒரு டெக்ஸ்ட்டு இதை கொண்டாந்து இப்படி வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு இதை டைப் பண்ணிட்டேன், நான் தான் என் பேரே அடிச்சுக்கிறேன் என் பேர் அடிச்சுக்கிறேன். இதில் வந்து ஃபாண்ட்டு சைஸை கொஞ்சம் மாற்றிக்கோங்க, 20 சைஸு வச்சுக்கலாம். ரைட், இதை வச்சுட்டு இப்போ இருங்க வரேன். அதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம், டூரேஷன் இது வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். அப்படி வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க டெக்ஸ்ட் இங்கே இருக்கும், தெரியுதுங்களா? சரி, இப்போ பிளேஸ்மெண்ட்டுக்கு வாங்க. பிளேஸ்மெண்ட்டில் வந்து கீழே இந்த அனிமேஷன் விண்டோ அப்படிங்கிறத இது பண்ணுங்க. இப்படி வச்சுருங்க. இந்த இதுக்கு பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி இழுத்து விட்டு இதை கடைசி வரையில் இப்படி கொட்டு வந்துடுங்க. கொட்டு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இப்படி கொண்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ சும்மா ஒரு இதை வந்து போட்டு பார்ப்போம். ஓஹோ, கொஞ்சம் மாறிக்கிச்சு இடம். இதை வந்து மாறிக்கிச்சு, நான் வரேன். பிளேஸ்மெண்ட் சரி, இதை இது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, இது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி வரும். ஓகே, அதை கட் பண்ணிக்கிறோம்னா நேரம் ஆயிரும். இப்போ இன்னொரு டெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணணும். இந்த டெக்ஸ்டில் இது சாம்பிள் டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் ஏதாவது ஒரு இதாக டைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இதை டைப் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இதை ஃபாண்ட்டு சைஸ் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபாண்ட்டு சைஸு 20 வச்சுக்கோங்க. 20 வச்சுக்கிட்டிங்களா? இப்போ அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டு, பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து இதுங்கிட்ட கடைசி இந்த இதில் வந்து இப்படி இருக்கிற மாதிரி இப்படி வச்சுருங்க. ஸோ ஓகே, வச்சுட்டு இந்த அனிமேஷன் இதில் வந்து வச்சுட்டு இதை வந்து கடைசியில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இதை அப்படியே கர்சர் விட்டுறக்கூடாது, விட்டு அந்த இடத்துல பாயிண்ட்டு க்ரியேட் ஆகிடும்.
இப்படி தள்ளி இப்படி வச்சுக்கோங்க, இதுக்கிட்ட போகல, போதும் இதே. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுங்க. இதை கூட கொஞ்சம் தள்ளி வரட்டும், அப்படியே அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதையும் இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கலரு இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. இது என்ன வர்றது? ஆ, இது அப்படி. அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி ஒவ்வொரு ட்ராக்ல இருக்கிறதையும் தள்ளி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது. ஆ, ஸோ ஓகே. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இது மாதிரி தாங்க பிரேக்கிங் நியூஸ் போடுறதுங்கிறது, இது மாதிரி தான். ஆனால் இதை நம்ம வந்து இதை ரெண்டர் பண்ணிட்டோம்னாக்கா இன்னும் க்ளீனாக இருக்கும். இதனால் லேசாக இப்படி இப்படி ஸ்ட்ரக்காகி ஸ்ட்ரக்காகி ஓடுற மாதிரி இருக்கும். ரெண்டர் கொடுத்துட்டு பார்த்தோம்னாக்கா க்ளீனாக இருக்கும். எஸ் ஓகே, இது மாதிரி தாங்க. இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் இதுக்கு அடுத்தது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பற்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.